Hello friends, I'm Satish. In this video, we will talk about JavaScript primitive data type numbers. Now, JavaScript numbers. So, நீங்கள் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்பர்லேயே வந்து நிறையா இருக்கும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இல்லை இன்டீஜர் அந்த மாதிரி. அதாவது இன்டீஜர்னால் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து 2 இல்லைனா 3 4 இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இன்டீஜர்ஸ். அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்க நம்பர் வந்து இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2.34 7.5 2.45 இந்த மாதிரி இருக்குன்னா இதை வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இங்கே டாட் இருக்கனால. ஓகேங்களா, ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா, ஜாவா ஸ்கிரிப்டில் எல்லா நம்பருமே வந்து டெக்னிக்கலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 64-bit ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, இதை நீங்கள் வந்து ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை, இது வந்து டெக்னிக்காலிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா ஜாவா ஸ்கிரிப்ட் நம்பர்ஸுமே வந்து நம்பர் அப்படின்ற ஒரு ப்ரிமிட்டிவ்குள்ளே அடங்கிடும். ஓகேங்களா, ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் இப்போ 2னாலும் சரி, 2.34னாலும் சரி, 0.45னாலும் சரி, எல்லாமே வந்து நம்பர் அப்படின்ற ஒரே ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் தான். சரிங்களா, இப்போ நம்ம கோடுக்கு போகலாம். இப்போது நான் பழைய கோடெலாம் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து வார் நம் 1=45 அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ முன்ன பண்ண மாதிரி கன்சோல் டாட் லாக், இதில் கன்சோல் என்ன லாக் பண்ணோம்னா அந்த நம்1னோட டைப் என்ன அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா, நம்1, ஸோ இந்த நம்1 அப்படின்ற வேரியபிளோட டைப் என்ன அப்படின்றத நம்ம கன்சோலில் இப்போ லாக் பண்ண போகிறோம். நம்பர் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. ஓகேங்களா, இதை காமிச்சிருக்கேன். இப்போ 45.34 ரீலோட் பண்ணுறேன், அதுவும் நம்பர் தான். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு பாயிண்ட் இருந்தாலும் சரி, பாயிண்ட் வேல்யூஸ் இல்லைனாலும் சரி, ஜாவா ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் அது ஒரு நம்பர். ஓகேங்களா, இன்னொன்று நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இதே வந்து 34 வந்து கொட்டேஷனுக்குள்ளே இருந்தால் அது நம்பர் கிடையாது, அது ஸ்ட்ரிங்கு. ஓகேங்களா, ஸ்ட்ரிங் இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப். ஸோ கொட்டேஷன்ஸ் இல்லாமல் வெறும் நம்பராக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க வேல்யூஸ் வந்து நம்பர். ஸோ இந்த மாதிரி நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸ் வச்சு நீங்கள் நம்பர் மேலே பண்ணக்கூடிய கேல்குலேஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நம்பர் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்பர் 1 வந்து 1, நம்பர் 2 வந்து 5னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆப்ரேஷன், வேரியபிள் ப்ராடக்ட் ஈக்குவல் டு, ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன், ஸோ 1**5 அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ஒன் ஆஸ்டிக்ஸ் 5னு கொடுக்க வேண்டாம், நம்ம வேரியபிள் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ நம்1 × நம்2. ஓகேங்களா, ஸோ இன்டூன்றத வந்து இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் கம்ப்யூட்டரில். ஓகேங்களா, நம்1 * நம்2 அப்படின்னு கொடுத்தா அது வந்து இங்கே ப்ராடக்ட்டுக்கு அசைன் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டை நம்ம கன்சோலில் லாக் பண்ணலாம். ஓகேங்களா, அதோட ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ப்ராடக்ட் ரீலோட் பண்ணுறேன், இங்கே 5 வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ நான் ஏன் இப்படி வேரியபிள் அசைன் பண்ணேன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல மாற்றினோன்னா கீழே ரிசல்ட்டும் மாறும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்1ன்றது 2. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ரீலோட் பண்ணுறேன், 10 ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போது நம்1 × நம்2 இப்போ வந்து var num3 அப்படின்னு வச்சிடறேன் ஒரு நம்பர். இந்த நம்பர் வந்து ஒரு இதுதான் இந்த நம்பர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இது 3யும் மல்டிப்ளை பண்ணுறேன், num3. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா, ஸோ நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கால்குலேஷன்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் நம்பர்ஸ் வச்சு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நம்பர்ஸை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய டேட்டா டைப்
நம்பர்ஸ். ஓகேங்களா, நீங்கள் நம்பர்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒருத்தரோட ஏஜ் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நம்பர் தான் இல்லைங்களா, 24 அப்படின்றது அவரோட வயசு. ஸோ அது வந்து ஒரு நம்பர். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு நியூமெரிக் டேட்டா ரெப்ரசன்ட் பண்ணும்போதும் நீங்கள் நம்பர்ஸ் அப்படின்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது மேலே வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இந்த மாதிரி, ஓகேங்களா, மல்டிப்ளிகேஷனோ இல்லை அடிஷனோ இல்லை சப்ட்ராக்ஷனோ டிவிஷனோ இந்த மாதிரி நிறையா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இருக்குது இந்த லாங்குவேஜில், அதை வந்து நீங்கள் அந்த நம்பர் மேலே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை இந்த மூணு வேரியபிளையும் ப்ளஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இதுதான் ஜாவா ஸ்கிரிப்டோட ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் நம்பர்ஸை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.